हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड लीनियर इक्वेशन लेसन एक्सरसाइज 2.2 सेकंड सम पाकपो सेकंड सम द पेरिमीटर ऑफ ए रेक्टेंगुलर स्विमिंग पूल इज 154 मीटर अदावद पेरिमीटर कोडुत्तांगा इट्स लेंथ इज 2 मीटर मोर देन ट्वाइस इट्स ब्रेथ वाट इज द लेंथ अंड ब्रेथ ऑफ द पूल अप्पडिनु केट्टिरुक्कांगा ओकेवा इप्पो रेक्टेंगुलर போட்டுதுறோம் ஓகேவா என்ன சொல்றாங்க இந்த சைடு ஒரு b இருக்கு பிரெத் இங்கிட்டு ஒரு ஓகேவா l ஆனா l க்கு ஒரு க்ளூ கொடுக்கறாங்க அவங்க l is a twice of the breadth plus 2 meter ஓகேவா அப்படினு ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க அதல சோ இத யூஸ் பண்ணி நம்ம பண்ணிரலாம் எப்பவே பெரிமீட்டர்ன்றது வந்து நாலு பக்கத்தையும் ஆட் பண்றது தான் ஓகேவா இதனுடைய சுற்றளவு தான் சொல்லிருக்காங்க ஓகே இப்போ இங்க 1b plus 1b प्लस 2b प्लस 2 திரும்பவும் 2b प्लस 2 இப்போ நாலையும் ஆட் பண்ணிடுவோம் प्लस 4 2 4 5 6 6b இப்போ 6b प्लस 4 ஈக்குவல் டு அவங்களே நமக்கு கொடுத்திருக்காங்க என்னது 154 மீட்டர்னு க்ளூ கொடுத்தாச்சு ஓகேவா இப்போ ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அந்த சம்ல இருந்து இப்போ b கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சிட்டோம்னா பி அண்ட் எல் அதுதான் அவங்க கொஸ்டினில் கேட்குறாங்க ஓகே இப்போது 6b ஈக்குவல் டு 154 மைனஸ் 4 இந்த 4 இந்த சைட் போகுது ரைட் சைட் போகிறப்ப சிம்பல் மாறுது 6b ஈக்குவல் டு 150 இப்போது b ஈக்குவல் டு 150 பை 6 சிக்ஸால் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 2 டைம்ஸ் ரிமைண்ட் 3 இருக்குது 35 டைம்ஸ் ஓகேவா ஸோ இப்போ பி ஈக்குவல் டு 25னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போது எல்ன்றது வந்து என்ன சொல்கிறாங்க எல் ஈக்குவல் டு 2b ப்ளஸ் 2 ஸோ 2 மல்டிபிள் பி 25 ப்ளஸ் 2 ஸோ 225 50 வரும் 50 ப்ளஸ் 2 52 ஸோ எல் ஈக்குவல் டு 52 is the answer. Okay. Ippo third sum. Third sum solranga. The base of an isosceles triangle is 4 by 3 cm. The perimeter of the triangle is 4 2 by 15 cm. Ippo isosceles triangle na two sides vandu equal sides. Idu one mattum different. So in the different ana base ku avangale koduttaanga. என்ன கொடுத்துருக்காங்க 4/3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அடுத்த க்ளூ இதை மூணு அதாவது இதனுடைய பெரிமீட்டர் ஓகேவா இதுவும் எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் சைட்ஸு ஓகே இப்போது எக்ஸ் ப்ளஸ் 4/3 ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்தாங்க பெரிமீட்டரு 4/2/15 ஓகேவா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் 2x ப்ளஸ் 4/3 ஈக்குவல் 415 சார் 60 60 ப்ளஸ் 2 62/15 ஓகேவா இப்போ இந்த சைடு வந்து நம்ம எல்சிஎம் பண்ணி வச்சுக்கிடுவோம் அதாவது இங்கே 6x ப்ளஸ் அதாவது ரெண்டு பக்கமுமே நான் 3 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம் ஓகேவா ஸோ 6 ஆயிடுச்சு 6x ப்ளஸ் 4/3 ஓகேவா ஈக்குவல் டு 62/15 இப்போ இந்த 3 டிவைடில் இருக்கு ரைட் சைடில் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் போகும் ஓகேவா ஸோ 6x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 62/15 மல்டிப்பிள் 3 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 62/5 ஸோ 6x ப்ளஸ் இந்த 4 அங்கிட்டு கொண்டு போயிடுவோம் 62/5 மைனஸ் 4 போயிடுது ஓகேவா இப்போது திரும்பவும் 5 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம் எல்சிஎம் பண்ணுறதுக்காக ஸோ 62 மைனஸ் 4/5 சார் 20 எல்சிஎம் வந்து 5 இப்போது டிஃப்ரெண்ட் பண்ணோம்னா இது பெரிய நம்பர் வந்து ப்ளஸ் சிம்பிள் ஸோ 42 ப்ளஸ் 42/5 இப்போ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு 6x ஈக்குவல் டு 42/5 கிடச்சிருக்கு
मल्टिप्लिकेशन सिक्स एक्स अंद पक्कम போறப்ப डिवाइड ஆகும் சோ x 42/5 மல்டிபிள் 1/6 ஓகே டிவைட்ல போடுங்க இப்போ இது 7 டைம்ஸ் சோ x 7/5 ஓகேவா இப்போ ப்ரூஃப் பண்ணப் போறோம் இப்போ ப்ரூஃப் சம்ல வந்து 2x + 4/3 = 62/5 இதுதான் சம் இப்போ இந்த x சம் நாம அப்ளை பண்ணி பார்த்துட்டு இந்த 62/5 நமக்கு லெஃப்ட் சைடுலயும் வருதான்னு ப்ரூஃப் பண்ணி பாத்துக்கிடுவோம் 2 x க்கு பதிலா 7/5 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் பிளஸ் 4/3 இப்போ என்னது இந்த 2 மல்டிபிள்ல இருக்கு அதாவது 2 மல்டிபிள் 7/5 பிளஸ் 4/3 இப்போ இந்த 2 வையும் 7 ஐ மல்டிபிள் பண்ணா 14/5 பிளஸ் 4/3 இப்போ இத எல்சிஎம் பண்ணுவோம் எல்சிஎம் என்ன வரும் 15 வரும் சோ இத 3/3 இந்த பக்கம் 5/5 அப்ப என்ன வரும் 12 1 3 42 42 இந்த பக்கம் பிளஸ் 20/15 சோ ஈக்குவல் டு 62/15 ப்ரூஃப் பண்ணியாச்சா உங்களுக்கு ஆன்சர்ல இந்த 7/5 தான் सिंप्लीफाई पड़ी अदावद वन टाइम रिमाइन टू बाय फाइव इतमी पड़ी कुत्तर अवलोदा एदावद डाउट्सना कमेंट्स पाक्स केलुंगप्पा नान क्लियर पड़ी को प्ले लिस्ट लिंक वो डिस्क्रिप्शन पाक्स को उम्मीद सम वेमो प्ले लिस्ट पातकोंगे ओके थैंक यू